ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு அமெரிக்கன் கேனிபல் ஹாரர் ஃபிலிமை பற்றி தாங்க பேச போகிறோம். அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த க்ரீன் இன்ஃபெர்னோ. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எடுத்த உடனே ஒரு காலேஜை காமிக்கிறாங்க. அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அமெரிக்கன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதாவது அநியாயத்தை எடுத்து போராடுறாரு. இதுதான் அவரோட வேலையே. அவரை ஒரு சீனில் கூட நம்ம காலேஜில் உட்காந்து படிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டுறாருங்க. முழுக்க முழுக்க போராட்டம் மட்டும்தான் நடத்திட்டுருக்காரு அவர். ஃபஸ்ட்டு சீனில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை எதிர்த்து போராட்டம் ஒன்று நடத்திட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அந்த போராட்டத்தில் அவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாரு. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற அந்த பழங்குடியின மக்களை விரட்டிட்டு ஒரு கம்பெனி வந்து நிலக்கரியை சுரண்டி எடுக்கிறதா இவருக்கு தகவல் வருது. சரி, இப்போ நம்ம தான் போராட்டம் எதுவும் இல்லாமல் வெட்டியாக இருக்குமே, போயிட்டு அமேசான் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு கேங்காக போராடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறாருங்க. அதுக்காக ஒரு ஸ்பான்சரையும் எங்கேருந்தோ பிடிச்சிடுறாரு. அந்த ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் பிரேசில் பெருவில் இருக்கிற ஒரு ட்ரக் டீலர். அவர் வந்து ஹீரோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஹீரோவும் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸு கூட்டத்தோட ஒரு கேங்கோட அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்புறாரு. இந்த 10-15 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கேருந்து பெருவுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் நம்ம ட்ரக் டீலர் கார்லோஸ் அவர் பேர், ஸோ அவரை போய் மீட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அமேசான் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு அவர் ஒரு சின்ன பிளேன் ஒன்று ரெடி பண்ணுறாரு. ஸோ இந்த பிளேனில் போய் நேராக போய் அவங்க லொக்கேஷனில் இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேராக மொபைல் ஃபோனோட உள்ளே பூந்துடுறாங்க. அங்கே லொக்கேஷனுக்கு பூந்துக்கிட்டு அவங்க போயிட்டு அவங்களே வந்து அங்கே அந்த இடிபாடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற புல்டோசரில் இவங்களே சங்கிலியை போட்டு கட்டிக்கிட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சுட்டு எல்லாமே மொபைலில் ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து இவங்கள கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க மொபைலில் ஷூட் பண்ணுறனால அந்த போராட்டத்தை கைவிட சொல்லி அந்த கம்பெனிக்காரங்களாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை அரெஸ்ட் பண்ணி தனியாக கூட்டிகிட்டு வர போயிடுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிருச்சு. ஏன்னா இது எல்லாத்தையும் அவர் தான் மொபைலில் கேப்சர் பண்ணி லைவ் ஆரம்பிச்சிட்டார் இல்லைங்களா. அதனால் அவர் ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். ஆனால் ஜெயிலில் போடுவாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்கார். ஆனால் நம்ம ட்ரக் டீலர் கார்லோஸ் இருக்கார், அவர் வந்து அழகாக பணத்தை கணத்தை கொடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவே அதே பிளேனில் ஏறி அவங்க ஊருக்கு அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் தாங்க என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளைட்டில் அவங்க போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னதான் நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா. நேராக போய் ஃப்ளைட்டு வந்து அமேசான் ஃபாரஸ்ட் உள்ளே போய் இறங்குது. இறங்கி போகிற வழியிலே ஒரு 4-5 பேர் இறந்துடுறாங்க. அந்த ட்ரக் டீலரும் ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறாரு. மீதி போய் அந்த ஃப்ளைட்டு போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் உள்ளே வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இடிச்சு நொறுங்கிடுது. நொறுங்கினோடனே அந்த 15 பேரில் ஒரு 10 பேர் மட்டும்தான் பிழைக்கிறாங்க. அவங்களும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து உடம்புல அடி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில வராங்க. இந்த இடத்த நம்ம இருக்கிறத தகவல் எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு சேட்டலைட் ஃபோன் இருக்குது. ஸோ அதில் GPS ஆன் பண்ணி அவங்க லொக்கேஷனை ஷேர் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களோட மொபைலெலாம் சிக்னல் எதுவுமே கிடைக்கலங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ளைட்லேருந்து வெளில வராங்க. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஒரு 2 பேர் கண்ணுக்கு தெரிகிறாங்க. அவனுங்களை பார்த்தீங்கன்னா அவனுங்க அந்த ஊர் மலைவாசிகள், அந்த ஆதிவாசின்னு சொல்கிற அந்த குரூப்லேருந்து ஒரு 2 பேர் ஃபுல்லாக உடம்புல சிகப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு அவங்கள நோக்கி வராங்க. இவங்களுக்கும் ஒரு பயம் வருது, யாரா இவனுங்கன்னு பார்த்தா வாயில் ஒரு பைப் வச்சு ஒரு மயக்க மருந்து தடவன ஒரு முள்ளை வந்து அடிக்கிறானுங்க. எல்லாரும் அங்கே போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதோடு அந்த சீன் க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கண்ணை மூச்சு பார்க்குறாங்க. கண்ணை மூச்சு பார்த்தா அப்போ தான் தெரியுது இவங்க எல்லாமே இந்த மலைவாசி குரூப்போட அந்த அவங்க இருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லாம் இந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு படம் ஞாபகம் வருது. நம்ம செல்வராகவன் வந்து 1001 ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா. அந்த படம் பண்ணும் போது அதில் வந்து இந்த மாதிரியே உடம்பெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு குரூப் வந்து அவங்கள அட்டாக் பண்ண வரும். ஸோ அந்த மாதிரியே வந்து தத்ரூபமாகவே எடுத்திருக்காங்க. அப்படியே அவர் படத்தை பார்க்குற ஞாபகம் தான் நம்ம வருது. ஆனால் இனிமேல் தாங்க இந்த படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரையும் அந்த மலைவாசிகள் தூக்கிட்டு போனாங்க இல்லைங்களா. அதில் நல்ல கொழுகுன்னு ஒரு பையன் இருப்பாங்க. அவனை மட்டும் அழகாக வந்து தனியே ஒரு குரூப்லேருந்து தள்ளின்னு போவாங்க. தள்ளின்னு போயிட்டு அவனுக்கு ஒரு போதை மருந்து ஒன்று கொடுத்துட்டு படுக்க வைப்பாங்க. என்னடா இவனை படுக்க வைக்க போகிறாங்களேன்னு பார்த்தா நேராக அங்கேருந்து ஒரு கேள்வி ஒன்று வருங்க. அதாவது அந்த குரூப்புக்கே தலைவி அந்த கேள்வி தான். கிட்ட வரும், அவனை மோந்து மோந்து பார்க்கும், தடவி பார்க்கும். திடீர்னு கையில் இருக்கிற ஏதோ ஒரு முல்லை வச்சு 2 கண்ணையும் பிதுக்கி எடுத்துருவாங்க வெளில. இதை பார்த்தவொன்னே அந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, என்ன முறைகிற
அப்படியே கண்ணு பிடிங்கி தின்னு விடும் அப்படின்னு வர. அதை வந்து இந்த கேள்வி காதில் கேட்டுருச்சோ என்னமோ, அவனோட ரெண்டு கண்ணையும் பிடிங்கி தின்னுருதுங்க அப்படியே. அதுக்கப்புறம் அவன் நாக்கை இழுத்து வெட்டி நாக்கையும் தின்னுருது. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற மீதி ஆளுங்கெல்லாம் வரானுங்க, ஏதோ ஆடு மாடை வெட்டுற மாதிரி ரெண்டு கையை வெட்டுறானுங்க, ரெண்டு காலை வெட்டுறானுங்க, தூக்கின்னு போகிறானுங்க. அப்புறம் இவரோட பாடியை தோலை உரிச்சு பார்பிக்யூல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாலு கால் ரெண்டு கால் ரெண்டு கையை தூக்கிட்டு போய் மசாலா தடவை ஒன்று இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம், இந்த ராங் டர்ன்ற படம், ஹாஸ்டல், இந்த மாதிரி படத்தை ரசித்தவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இதை பார்த்துட்டு இருந்த அந்த மீதி கேங்கில் இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுதுங்க. அவ்வளோதான் நம்மளை வச்சு செய்ய போகிறானுங்க, நம்ம எல்லோரும் எங்கேயே சாப்பிட்டு நம்ம எங்கேயே சாக போகிறோம்னு ஒரு பயம் வருது. இவனுங்களெல்லாம் அப்புறமா வச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு கூண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிடுறாங்க மீதி இருக்கிற 10 பேரையும். இதில் ஹீரோவும் இருக்கிறாரு, ஹீரோயின்ஸும் இருக்காங்க, ஒரு 2-3 லேடிஸும் கூட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பயம் வந்து உச்சத்தில் இருக்குதுங்க. மீதி இருக்கிற லேடிஸை நோக்கி ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 2 காட்டுவாசிங்க வரானுங்க. கூண்டுலேருந்து அந்த 3 லேடிஸை தூக்கிட்டு வெளில போகிறானுங்க. வெளில போயிட்டு எதுக்குடா என்னடா பண்ண போகிறானுங்கன்னு பார்த்தா, அவங்க 3த்தையும் அதே லேடி, அந்த பொம்பளை வந்து அந்த பையனை வந்து 2 கண்ணை பிடிங்கி தின்னுச்சு பார்த்தீங்களா, அந்த பொம்பளை திருப்பி அந்த 3 லேடிஸை வந்து செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு இந்த 3 பொண்ணுங்களில் யார் வர்ஜின்றதை செக் பண்ணுதுங்க. அந்த 3ல் 2 பொண்ணுங்க வர்ஜின் கிடையாது, அவளுங்கள துரத்தி விட்டுருது. அந்த ஹீரோயின் மட்டும்தான் வர்ஜின்ன்றனால அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விழா எடுக்க போகிறதா இவங்க எல்லாருமே அப்படியே முனவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாஷெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த படத்தில் நடக்கிற சீன்ஸை வச்சு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறப்புறுப்பு சிதைப்பு விழா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கொண்டாட போகிறாங்களாம். அந்த மாதிரி அந்த ஹீரோயினையும் ஃபுல்லாக வெள்ளை பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறவனுங்க ஒன்று ஒன்றா சாக போகிறோன்னு முடிவு பண்ணுவானுங்க. ஆனால் படத்தில் இதுக்கப்புறம் பல ட்விஸ்ட்டுகள் வரும். அதிலிருந்து 1-2 பேர் தப்பிப்பாங்க. அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மீதி கதையை நான் சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஒரு தடவை. ஆனால் இது கண்டிப்பாக 18+ படம் தாங்க. ஏன்னா இது வந்து சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடாது, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடாத ஒரு படம் இது. எதனால் சொல்கிறேன்னா, இதில் அடல்ட்டு கண்டென்ட்டையும் தாண்டி ரொம்ப வல்காரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெட்டுறது, கண்ணை பிடுங்கி தின்றது, நாக்கை இருக்கிறது, அப்புறம் எல்லாரையும் ஒரு ஒரு விதமாக இவங்க கொல்லுவாங்க. அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருக்கும் மரணம் வேறு வேறு மாதிரி வரும். ஒருத்தனை எறும்பை விட்டு ஃபுல்லாக கடிக்க வைக்கிறது, அப்புறம் பொண்ணுங்களோட பிறப்புறுப்பில் வந்து கத்தியை வச்சு குத்துறதுக்கும், இந்த மாதிரி ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவங்க பார்க்கலாம், சகிப்புத்தன்மை இல்லாதவங்க இதை பார்க்கவே முடியாதுங்க. அதனால் இதை ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். பட்டு மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், நீங்கள் வந்து ஒரு ராங் டர்ன் படம் மாதிரி அந்த கேனிபல்ஸ் படத்தோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரீட்டு தான். ஏன்னா நான் சமீபத்தில் கேள்விப்பட்டதில் இந்த படத்தோட சீக்வலை கூட எடுக்கிறதுக்கு வந்து தடை பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு 5-10 நிமிஷம் சீன்ஸே கட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அது அவ்வளோ வல்கராக இருக்குமா. ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி விட்டாங்கன்னு தெரில. ஏன்னா இது வந்து ரொம்ப ரண கொடூரமாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் என்ன, பார்த்து முடிச்சுட்டு ஒரு 3 நாள் நான்வெஜ்ஜில் கை வைக்க முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் தனியாக இருக்கும்போது தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.